ஹாய் ஹலோ மக்களை, இன்றைக்கி நம்ம 2002 ரிலீஸ் ஆன செக்ரட்டரின்ற ஒரு ஹாலிவுட் எரோட்டிக் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, அப்பாவியாக இருக்கிற ஒரு பொண்ணு வந்து குடும்ப சூழ்நிலைக்காக ஏழ்மையாக இருக்கிறதுனால ஒரு ஒருத்தங்கிட்ட செக்ரட்டரி, நல்லா படிச்சிருப்பா, படிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட செக்ரட்டரியாக வந்து அவங்கிட்ட சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு, சொல்கிற வேலையெல்லாம் என்ன, அவன் வந்து வித்தியாசமாகலாம் வேலை கொடுப்பான், அதெல்லாம் பொறுத்துட்டு அந்த ஆஃபீஸில் எப்படியெல்லாம் வேலை செஞ்சான்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். இதில் ரொம்ப அடல்ட் சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால 18+ அபோவ் உள்ளவங்களாம் இந்த மூவி என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தான், பட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோலாம் மேக் பண்ண. அதே போல் இந்த மூவியோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டெலகிராமில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி இந்த வீடியோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கட்டுறாங்க, அப்படியே ஸ்லோ மோஷன்லேயே கட்டுறாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலையில் காப்பகத்துலேருந்து வெளியே வரா, வெளியே வந்துட்டு எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மனநிலை காப்பகத்துலேருந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டு இந்த பொண்ணை வந்து அமுச்சிருப்பாங்க. அமுச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட அக்கா அக்காரிக்கு வந்து மேரேஜ் நடக்கும், அதனால் போய் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதற்காக மனநிலை காப்பகத்தில் சேர்த்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து எதனா வந்து இன்சிடென்ட் பிடிக்காத விஷயத்தை எதனா நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவளோட தொடையை வச்சு டூல் பாக்ஸ் எடுத்து கிழிச்சிப்பா, எதனா வச்சு கிழிச்சிப்பா, அதுதான் அவளோட ஒரு மென்டல் இல்னஸ்ஸு. அதனால் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிட்ட அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இவளுக்கு வந்து பிடிக்காத உடனே வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு அவளோட டூல் பாக்ஸ் அவளோட தொடையை கிழிச்சிப்பா. பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து மறுபடியும் சண்டை போட்டுக்கிறதுனால அதை பார்த்து டென்ஷன் ஆன நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து தட்டி கேட்க மாட்டாள், இவளே வந்து தன்னோட ரூமில் குள்ளே வந்துட்டு இவளே தனக்குத்தானே வருத்திப்பா. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு டூல் பாக்ஸ் எடுத்துக்கிறா, இது அதே போல் ஒரு ஆட்மா இது ஒரு அவர் தொடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடுதண்ணி ஒரு ஒத்தரம் கொடுக்குப்பாங்களா, அதே போல் அவ தொடையில் வச்சு அவளே சுட்டுக்கிறா. இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயினோட வேலையே பார்த்தீங்கன்னா. குடும்ப சூழ்நிலை காரணமாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. நியூஸ் பேப்பர்லாம் ஆட் எதனா வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரி வேலை வந்து காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட் பார்த்துட்டு இருப்பேன். அந்த ஆடை வந்து சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கலான்னு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாமல், அவங்க வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அம்மாஞ்சியாக இருப்பாங்களே, ஸோ வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த செக்ரட்டரியை போய் மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி ஜாபுக்கு வந்து மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு போயிருப்பார். அது ஒரே ஆடி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாஸ்கெட்டை வந்துட்டு உக்காடுறா. அந்த பாஸை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பிடிச்சி போயிடுது. பிடிச்சி போயிட்டதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இது இன்டர்வியூ நடக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பற்றி சில கேள்வி கேட்குறேன், நீ வந்து இந்த ஜாப்புக்கு வந்து ஓவர் குவாலிஃபிகேஷனாக இருக்கே, இந்த ஜாப் ஏன் அட்டன் பண்ணுன்னு கேட்குறேன். இல்லை நான் பரவாயில்ல இந்த வேலையை எந்த கொடுத்தாலும் செய்வேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ எந்த வேலையை இது எந்த வேலையை தான் செய்வேன், எனக்கு எடுபடியாக இருக்கணும், எனக்கு வர ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணணும், எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் பண்ணணும், எனக்கு கால் அமுத்தி விடணும், இதே போல் தான் ஜாப் இருக்கும், இதை வந்து நீலாம் செய்ய மாட்டேன், ஓவர் குவாலிஃபிகேஷனாக இருக்க நீலாம் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்கிறேன். இல்லை நான் அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ எந்த ஜாப் கொடுத்தாலும் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுறேன் நம்ம ஹீரோவை. அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து ஜாப் இது நீ வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வந்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினை ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறோமேனு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இது ஜாப் போயிட்டு நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ண பார்க்குறேன். அந்த அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தண்ணிக்க மாட்டு, அந்த வெளியே குப்பத்தொட்டிலேருந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வா, இந்தமாரி வீட்டு வேலை செய், இந்தமாரின்னு சொல்லிட்டு வேலை கொடுக்குறாரு. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு செய்கிறாங்க. அவருக்கு வந்து என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோயின் வந்து செஞ்சிட்ருக்காங்க. டைமுக்கு நம்ம ஹீரோவுக்கு வந்து காஃபிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து செக்ரட்டரியோட இது வேலையேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நடத்துகிற விதமே நம்ம ஹீரோயின் அப்படி தான் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நாள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு சொல்ல நம்ம ஹீரோ வந்து டீ குடிச்சிட்டே வந்து பார்த்துட்ருப்பாரு. பார்த்துட்டுதான் இருந்தால் அவங்களோட வந்து கட்டி கீழே பார்த்தீங்கன்னா காலுக்கு இது பின்னாடி பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் ஓட்டியிருக்கும். என்னடா இந்த மாதிரிலாம் வேலை பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து தோணும், எதனால் இதுமாரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து மனசுக்குள்ளே தோணும்.
ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வழக்கம் போல் வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் இருக்கும். டெலிஃபோன் இருக்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமே, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டோடனே பேசிகிட்டே இருக்க சொல்ல அங்கே ஒரு யாரோ வந்து வெளியே வந்து கஸ்டமர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. டிஸ்டர்ப் பண்ணிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. டென்ஷன் ஆகிட்டோடனே பார்த்தீங்கன்னா உடனே அவங்க டூல் பாக்ஸ் எடுத்து ஸ்கட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க உடனே பார்த்தீங்கன்னா அவங்க தொடை வந்து கிழிக்கலான்னு போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வந்துடுவார். ஹீரோ வந்துட்டதுனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒளிஞ்சிருந்து பார்ப்பார், என்னடா இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணுது, இது ஒரு பைத்தியமாக இவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயும் நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு அங்கேயே போயிடுவார். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹேபிட் இருக்கும்ல, எதனா ஒரு டென்ஷனாக நினச்சினா அவங்களே தன்னை வருத்திப்பாங்களா, அது போல் பண்ணுறதுனால நம்ம ஹீரோ வந்து எதுவும் சொல்லிக்காமல் அங்கே இது அதெல்லாம் பார்த்துட்டு வந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்து அந்த அந்த இன்சிடெண்ட்லாம் நடந்து முடிச்சிட்டோன்னே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அதே பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸும் இருக்கார், அதான் பாஸாக இருக்கிற நம்ம ஹீரோவும் இருக்கார். அங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்டான அவங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டான ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். ப்ரப்போஸ் பண்ணவானே நம்ம ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கேயே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கேயே அந்த சீனை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு நம்ம பாஸ் ஆகிய நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அந்த அவங்க கிஸ் பண்ணிக்கிறது இவங்க ரொம்ப ப்ரப்போஸ் பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒட்டி இருந்து பார்க்குறாரு. அதை பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த எப்பவும் போல் நல்லா வேலை கொடுக்குற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. கஷ்டமாக இருக்கிற வேலையை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினை இப்படிலாம் கஷ்டப்படுத்த போகிறாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த இன்சிடென்ட்லாம் பார்த்துட்டு மறுநாள் வேலைக்கு வருவார்ல. அதே போல் நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்காரு. ஆஃபீஸில் உட்காந்துட்டோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டோடனே பார்த்தீங்கன்னா ஒர்க் லோடு வந்து ஹெவியாக கொடுக்குறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டாக தான் படிச்சிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக தான் அடிச்சிருப்பாங்க. அதனால் ரொம்ப வெக்ஸ் ஆகுது, ரொம்ப டென்ஷனாக வார் நம்ம ஹீரோ. இருந்தாலும் கத்திடுவார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இவங்களுக்கு வந்து அந்தமாதிரி வேலைலாம் கொடுத்துட மாட்டார். ஒரு எடுபடியாக இருக்கிற வேலை தான் கொடுப்பாரு. இந்த இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அடிமையாக இருக்கிற மாதிரி வேலை கொடுத்தே வந்து டார்ச்சர் பண்ணுவார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ வந்து உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுக்காக நீ உன்னையே நீயே வருத்திக்கிற, நீ ஏன் தொடை கிழிச்சிக்கிறன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசுகிறாங்க. ஓப்பனாக பேசிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி சின்ன வயசுலேருந்து எனக்கு எதனா டென்ஷன் ஆச்சுன்னா என்னையே வருத்திப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இனிமேல் இனிமேல் பார்த்தீங்கன்னா இது போலலாம் இது நடந்துக்கூடாது, இது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேரிங்காக சொல்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த சீன் முடியுது. மறுநாள் அதே போல் வேலைக்கு வர சொல்ல பார்த்தீங்கன்னா அதே போல் டைப்பிங் அடிக்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து போய் அடிக்கலான்னு போன சொல்ல அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்ல நம்ம ஹீரோக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபையாக இருக்காரு. தப்பு தப்பாக அடிச்சுட்டு வந்து கொடுத்துருப்பா. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒர்க்லோட் ஹெவியாக கொடுத்து நம்ம ஹீரோவை வந்து மென்டலி டார்ச்சர் பண்ணுறாரு. அதுமாதிரி பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து தப்பு தப்பாக வேணுமே தப்பு தப்பாக அடிக்கிறாங்க. தப்பு தப்பாக அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. பனிஷ்மெண்ட் எப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நாய்மாரி போகிறது, நாய்மாரி பண்ணுறது, இதுமாரி உலாத்தின்னு போகிறது, இனிமேல் நின்றுட்டே டைப் படிக்கிறது, இது போல் வேலைலாம் கொடுக்குறாரு. ஒரு நாள் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு குனியை வச்சுட்டு அதை படிச்சுட்டே இருக்க சொல்ல பின்னாடி அவர் பெடக்ஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. அடிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கன்றாவையான ஒரு செயல் செய்கிறாரு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணுறாரு. இதே வந்து மற்ற பொண்ணாக இருந்தால் காரி மூஞ்சில் துப்பிட்டு போயிடுவா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினாக இருக்கவே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா தான் இந்தமாரி செயலெல்லாம் இது ஒத்துக்கிறா. இதே போல் போயிட்டுருக்க சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் வந்து அந்த அந்த ஒரு அடிமைத்தனத்துக்கே நம்ம பழகிட்டதுனால நம்ம ஹீரோ ஒரு ஹீரோவோட அடிக்கெல்லாம் மயங்கிட்டதுனால இதே போல் வேணும்னே பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக அடிச்சுட்டு போய் கொடுத்ததுனால தான் நம்மளை இதுமாரிலாம் டார்ச்சர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பிடிச்சி போய் இதே போல் வேலை பண்ணுறா. இதை வேலை இதுமாரி பண்ணுற வேலை இதேமாரி இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப நெருங்கி வந்ததுனால ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதேமாரி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இதே போல் அடிமைத்தனமாக வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து பண்ணுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இதே போல் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. வீட்டில் போனாலும் வீட்டில் போயிட்டவனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை நினச்சிட்டே பார்த்தீங்கன்னா இதே போல் தான் இருப்பாங்க. நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து முன்னாடியே பிடிச்சிருக்கோம் நம்ம ஹீரோயினுக்கு. இதே போல் தான் அந்த டைம்லாம் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறதுக்கு வந்து ஃபுல்லாகவே பிடிச்சிட்ருக்கோம். இதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ராங்காக இது ராங்காகவே டைப் பண்ணிவிட்டு இதே போல்
அவங்களுக்கு பிடிக்காததே பண்ணிட்டதுனால தான் நம்மளை டார்ச்சர் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வேணும்னே பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினை கூட. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி வந்து நம்ம கொஞ்சி பேசுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டே நீக்கிறாரு. நீ வெளியே போடி நாயேன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறாரு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதே ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை வந்து அப்பாயின்ட் பண்ணிடுறா. அதை வந்து பொசிஷன்னஸ்னால அதையும் நம்ம ஹீரோயினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜுக்கு இப்போ ப்ரொபோஸ் பண்ணியிருப்பார் நம்ம இது நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டான ஒருத்தர் வந்து. அதனால் அதையும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு மேரேஜ் குளத்தில் இருக்காங்க. மேரேஜ் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து மறக்கவே முடியாதுன்னா, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோயின் வந்து அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை விட்டு எப்படியோ ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கார். ஆஃபீஸில் இருக்க உடனே நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இந்தமாரி உன்னால தான் நீ உன்னை லவ் பண்ணதுனால தான் நான் இந்தமாரி நீ சொன்னதெல்லாம் செஞ்சேன், உன்னை எனக்கு பிடிச்சதுனால தான் நான் இந்த வேலைக்கே இது பார்த்த உடனே பிடிச்சதுனால தான் இந்த வேலைக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறான், அப்படியா ஏன் அதனால்தான் நான் சொன்னதெல்லாம் பொறுத்துக்கிட்டியா, சரி என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. ஒரு டேபிளில் மேலே கையை வச்சுட்டே இரு, 24 மணி நேரம் இது வச்சுட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறமா வந்து நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்லேருந்து கை எடுக்காமையே இருப்பாங்க. என்னதான் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் கொடுக்குறாங்க. வெளியே இருந்து காலிங் பெல்ல அடிக்கிறது, இந்தமாரி ஃபோன் பண்ணுறது, வெளியே இருந்து கூப்பிட்றது யாரோ மூலயமா அந்தமாரிலாம் செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கையை எடுத்துருவாங்க, நம்மளும் ரிஜெக்ட் பண்ணிடலாமே சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெயிட் பண்ணுறாங்க. என்னால் தான் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கையை எடுக்கிற மாதிரியே தெரியல. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் கை எடுக்காதனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்டு இருக்காங்களே அதான் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்களுக்கே ஃபோன் பண்ணி இந்தமாரி உன் மேரேஜ் பண்ணிக்க பொண்ணு வந்து இங்கே தான் இருக்கா வந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கை எடுக்க சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயினை வந்து தப்பாக நடக்க சொல்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை அங்கேயே அடிச்சுட்டு மறுபடியும் வந்து கையை எடுத்துட்டு வந்து வச்சிருவா. அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுவார், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவார், நம்மக்காக ஒரு பொண்ணு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டோன்னு இவங்க ரெண்டு பேர் பிசிக்கல் ரிலேஷனில் இருந்துட்டு இந்த கதையை அங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படத்தில் என்னதான் சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பை வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது யாருக்கும் தெரியாது, அதை வந்து புரிஞ்சிக்கிட்டா வந்து ரொம்ப லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.